இன்பமான வாழ்வுக்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம், நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். முன்னாடியே வளர்ச்சி இருக்கா வேற எதுனால அப்படின்னு போய் ஒரு செக் பண்றோம், நம்ம ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பண்றோம் இல்ல ஒரு சிடி ஸ்கேன் பண்றோம். சாதாரணமாவே திடீர்னு ஒரு தலைவலி தலைமயக்கம் அப்படின்னு கொஞ்சம் பித்தம் ஆயிடுச்சு போல இருக்கு, இனிமே தேநீர் கொட்டை வடிநீர் நிறுத்திட்டு கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை தேனில் போட்டு கலந்து குடிப்போம் அப்படின்றது தான் நம்மளுடைய பாரம்பரியமாக கை வைத்தியமாக இருந்த ஒரு சாதாரண விஷயம். அது ரெண்டு வாட்டி செஞ்சிட்டோம் கேட்கல, சரி இப்போ போய் மருத்துவரை பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இந்த காலத்தில் பாருங்க, ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு தீர்வு, அந்த தீர்வு கிடைக்காத பட்சத்தில் ஒரு செக்கிங் இப்படின்னு இருக்கிற ஒரு காலகட்டம் தாண்டி போய் திடீரென்று ஓவரி அதனுடைய வேலையை நிறுத்தி விட்டது. ஏன் காரணம் என்ன சொல்ல முடியாது. அப்போ என்ன காரணமாக இருக்கலாம்? எப்பவுமே நோய் அப்படின்னா கர்மா அப்படின்னு ஒண்ணு சொல்றோம், அதை தவிர ரொம்ப பெரிய விஷயம் உணவு தாங்க. உணவு ரொம்ப முக்கியம். சிவனும் சக்தியும் பாதி அப்படின்னு நம்ம சொல்றோம், சிவனின் பாதி சக்தி அப்படின்னு சொல்றோம். சிவன்னா என்ன? சீவன், சீவன்ரா உயிர், இதான் சிவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சீவன் உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரை வாழ வைப்பது எனர்ஜி இல்ல, அந்த எனர்ஜி என்ன? சக்தி. சக்தி என்ன? உணவு. அப்போ சிவனும் சக்தியும் பாதினா இந்த எனர்ஜிய, அதாவது இந்த உணவை கொடுத்தால்தான் இந்த உயிரான சீவன் வாழும். அதனால உணவு என்பது மிகவும் முக்கியமான ஒரு செயல். நல்ல உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும், அப்பொழுதுதான் ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் என்ற எண்ணத்தோடு உங்களுக்கு மறுபடி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.